ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக்கான் அவர்களை பத்தி தாங்க. அது மட்டும் இல்லாம ஷாருக்கான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை தான் ஏற்படுத்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பத்தியும் இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் எவ்வளவு முக்கியமா இருக்காரோ அதே மாதிரி வந்து பாலிவுட்ல நம்ம ஷாருக்கான் அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நடிகர் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அவர் இப்ப சமீபத்தில் நடிச்ச ஜவான் அப்படின்ற ஒரு படம் கூட கிட்டத்தட்ட 1100 கோடி வந்து வசூலாகி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. அவர் தான் வந்து என்னதான் இருந்தாலுமே ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய படங்களோட புதிய விதமான சாதனைகளை படைச்சதுல அவரு படமும் வந்து நிறைய இடம்பெற்று இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஷாருக்கான் அவர்கள் வந்து அண்மையில ஜவான் அப்படின்ற ஒரு படம் நடிச்சது மட்டும் இல்லாம அது நம்ம அட்லி அவர்களோட இயக்கத்துல வந்து உருவாகி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே கூட இவங்க அதாவது நம்ம அட்லி அவர்களும் நம்ம ஷாருக்கான் அவர்களும் சேர்ந்து 9 தடவை கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களும் நமக்கு வந்துகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷாருக்கான் அவர்கள் வந்து கண்டிப்பா அட்லி அவர்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் வந்து ஒரு தரமான கதைக்களத்தை கொடுத்திருந்தாலுமே கூட ஷாருக்கான் அங்கங்க கொஞ்சம் கதையை மாத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதை ஒட்டுமொத்தமா அட்லியோட கதையா இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அங்கங்க ஷாருக்கான் மாத்தின விஷயத்தினாலதான் இப்ப மிகப்பெரிய அளவுல படம் ரீச் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷாருக்கானோட ரசிகர்கள் ரொம்பவே மிக தீவிரமா பேசி பெருமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொன்னோம். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பத்தான் அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 1000 கோடிக்கு மேல வசூலாச்சு. அது மட்டும் இல்லாம இது ரிலீஸ் ஆவறதுக்கு ஏகபோகமான பிரச்சனைகளும் வழிவகுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதுலயும் வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டது. ஏன்னா நிறைய தியேட்டர்ல அடிச்சு உடைச்சாங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னதான் மதுரை ரீதியான பிரச்சனையா இருந்தாலுமே சினிமாவை சினிமாவா பாக்குற வரைக்கும் இங்க எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படின்றதுக்கு ஷாருக்கான் அவர்களும் மிகப்பெரிய உதாரணம் தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி தளபதி அவர்கள் இப்ப சாதாரணமா சின்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே எந்த அளவுக்கு பகிரங்கமான நியூஸா மாறுதோ, அதாவது வணக்கம் நண்பான்னு சொன்னாலுமே கூட நன்பி ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போல, அந்த அளவுக்கு நம்ம தளபதி அவர்களுக்கு பிரச்சனமான பிரச்சனை இங்க வந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஷாருக்கான் அவர்களுக்கும் வந்து இப்பதான் ஆஞ்சு ஓஞ்சி ஒரு நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அவருக்கும் வந்து ஏன் நீ சும்மா இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனையை போட்டு ஒரு ரெண்டா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்களை தாண்டி ஷாருக்கான பிடிக்காதவங்க ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க. ஷாருக்கானுடைய மகன் வந்து போதைப் பொருள் பிரிவின் கீழே வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து அவர் நிறைய விதமான ஐக்கிய நாடுகளோட லிங்க்ல இருந்தாரா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தொடர்ச்சியா ஷாருக்கான ஒரு ரசிகர்கள் ஷாருக்கான் அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை. அதுக்கேத்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து பூதாகாரமா ஆச்சு. ஆனா வந்து அந்த பூதாகாரம் வந்து எங்க போச்சுனே தெரியல. அது எப்படியோ அவ்வளோ பெரிய விஷயமா வெடிச்சிருந்தாலுமே கூட தமிழ்நாடு திரும்பி வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா இருந்தாலுமே கூட அது அதுக்கு அடுத்ததாக என்ன நியூஸா வந்தது அப்படின்றது ஒரே மர்மமா தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வழக்கம் போல நம்ம மக்களும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனைனாலுமே ஒரு 10 நாள் 5 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறமா அமைதியாயிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்கு கருத்தும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை ஆஞ்சு ஓஞ்சி முடிச்ச பிறகு இப்ப ரசிகர்கள் வந்து நம்ம ஷாருக்கானோட படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ஷாருக்கான் அவர்களுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்து இருக்கிறது மிகப்பெரிய அளவுல எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இப்ப 1000 கோடி 1500 கோடி வசூல்னா போய்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு இப்ப கொலை மிரட்டல் வருதாவும் வந்து நிறைய பேர் இவர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து நம்புறது மட்டும் இல்லாம இவருக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு அவர் வீட்டுக்கு போட்டிருக்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாமா அப்படின்ற மாதிரியும் வந்து ரசிகர்கள் யோசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷாருக்கானுக்கு தொடர்ச்சியா ஆதரவு எழுப்பிக்கிட்டு தான் வராங்க ரசிகர்கள். அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை தகர்த்தெறியறதுக்கான வேலையும் இப்ப வந்து போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் மிகப்பெரிய அளவுல இப்ப ஷாருக்கான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது, காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நன்றியும் வந்து ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷாருக்கான் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை ஆனாலுமே அதுக்கு நாங்க பாத்துக்கிறோம், அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ரொம்பவே வந்து அவங்களோட நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைஞ்சிருங்க, நான் உங்க காமேஷ்.